சரி, நாட்டுக்கோழி வளர்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வணக்கம். சென்னை நாட்டுக்கோழி வளர்ப்பு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா, அதாவது நாட்டுக்கோழி வளர்ப்புல வந்து விற்பனை வாய்ப்பை எப்படி அதிகப்படுத்துறது அப்படின்றத இந்த வீடியோல கொஞ்சம் டீடைலா பாக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்கறதா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெண்டு விஷயம் தாங்க. இதுல வந்து நம்ம கறிக்கு கொடுக்க போறோமா இல்ல முட்டைக்கு கொடுக்க போறோமா, அதுதான் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க போறோம். இப்ப நார்மலா வந்து நீங்க எந்த கோழி வாங்க போறீங்க, என்ன ரகம் வாங்க போறீங்க, அது எதுக்காக யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத ஒரு மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்துருங்க. இப்ப நம்ம வந்து கறிக்கு கொடுக்க போறோம், எனக்கு வந்து இடவசதி வந்து கம்மியா இருக்கு அப்படின்றத, நான் கறிக்கு மட்டும் கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு இருக்கவங்க, இல்லை நான் முட்டைக்கு மட்டும் கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு இருக்கவங்களும் இந்த இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு இடவசதி அதிகமா இருக்கு அப்படின்றவங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டுங்க, நீங்க ரெண்டு செட்டா போட்டுக்கலாம். ஒன்னு வந்து கறிக்கு மட்டுமே நீங்க கொடுக்கலாம், இன்னொன்று வந்து முட்டைக்குமே கொடுக்கலாம். இன்னும் வந்து இடவசதி இருக்கவங்கன்றது வந்து மூணு ரகமா பிரிச்சுக்கிட்டீங்கன்னா இன்னுமே வந்து சூப்பரான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். எப்படின்னா கறிக்கு, முட்டைக்கு இல்ல வேற இனம், இப்ப வந்து எக்ஸாம்பிள் கடகநாத் கூட நீங்க போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மூணு ரக கோழியா கூட வந்து இதை இது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளா ஒரு 50 கோழி வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். 50 கோழி குஞ்சா வாங்குறோம், ஒரு ஒரு வார கோழி குஞ்சா வாங்குறோம். இந்த ஒரு வார கோழி குஞ்சு 50 வந்து நம்ம கறிக்காக யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா 3 மாசத்துலயே வந்து கறிக்கு வந்து ரெடி ஆயிடுவாங்க. நீங்க சிறுவடை வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா 3 மாசத்துல அவங்க ரெடி ஆயிடுவாங்க. ஸோ நம்ம வந்து இதை வந்து நம்ம டார்கெட் பண்ணி இப்போ 3 மாசம் அப்படின்னா 2.5 மாசம் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 2.5 மாசத்துக்கு அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்போ 3 மாசத்துல உங்கள் விற்பனை வந்து ஸ்டார்ட் ஆயிடும். இதுவே நீங்கள் முட்டைக்கு கொடுக்க போறீங்க, அதுக்காக நீங்கள் 50 கோழி வாங்கினீங்க அப்படின்னா 4.5 மாசத்துல வந்து சிறுவடையாக இருந்தால் ரெடி ஆயிடுவாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி 4 மாசம் வந்த பிறகு உங்களோட மார்க்கெட்டிங் வேலையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா 4.5 மாசத்துல நீங்கள் கரெக்டாக வந்து விற்பனை கொடுக்கறது வந்து கரெக்டாகிடும். இந்த விற்பனை வந்து நம்ம எப்படி அதிகப்படுத்துறது, இந்த விற்பனை வந்து நம்ம எப்படி நேரடியாக போய் கொடுக்கறது அப்படின்றது வந்து எப்படின்னா, இப்போ வந்து நார்மலாக நம்ம எல்லாருமே வந்து வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை வச்சு தான் நம்ம இதை வந்து ஃபர்ஸ்டாக நம்ம மூவ் பண்ண போகிறோம். அதாவது எப்படின்னா இப்போ நார்மலாக நம்ம எல்லா வாட்ஸ்அப்லேயும் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு 4 குரூப் 5 குரூப் கண்டிப்பாக வச்சுருப்போம். நீங்கள் ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணலாம், ஆர்கானிக் சிக்கன் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ஆர்கானிக் எக் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணால் மட்டும் போதாது, அதே மாதிரி ஆர்கானிக்காக கொடுக்கணும். அதாவது உங்களோட பொருள் வந்து தரமானதாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க, இல்லை இது கரெக்டான கோழி, இது வந்து நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்தது,
இது வந்து ஆர்கானிக் கோழி தான் அப்படினு அவங்க வந்து ஒன்ஸ் வந்து கிரஸ் பண்ணிட்டாங்க அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு மேலும் மேலும் வந்து விற்பனை வந்துகிட்டே இருக்கும் கேட்டிட்டே இருப்பாங்க நான் என்ன சொல்றேன் அப்படினா நார்மலா நாங்க வந்து எப்படி பண்ணோம் சிறு தொழில் அப்படி வந்து Facebookல ஒரு ஒன்னு இருக்கு இது நான் நார்மலா நிறைய சர்ச் பண்ணேன் இதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து போடுவாங்க அவங்க வீட்ல செய்யறது இல்ல சிறு தொழில அவங்க எடுத்துக்கிட்டு பண்றத வந்து போஸ்ட் பண்ணுவாங்க ஒரு வீடியோவா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு தேன் பார்த்தேன் அது மலை தேன் சொன்னாங்க சோ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆர்கானிக் தேன் அப்படி சொன்னாங்க சோ நான் ஒன்ஸ் வாங்குனேன் பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ வந்து கிரஸ்டபிளா இருந்து சூப்பரா இருந்தது சோ நெக்ஸ்ட் டைம் நான் அவங்க கிட்டயே தான் வாங்குனேன் சோ பொருளோட தரம் உங்களுக்கு கரெக்டா இருந்துச்சு அப்படினா கண்டிப்பா அவங்க வந்து விற்பனைக்கு வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க இதுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இப்போ வந்து நீங்க ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணுங்க ஆர்கானிக் எக் அப்படின்னா நீங்க இந்த 2.5 மாசத்துக்கு அப்புறம் டெய்லியும் ஒரு வீடியோ போடுங்க அதாவது ஒரு ஒரு நிமிஷம் நீங்க எப்படி வந்து அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்குறீங்க என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்குறீங்க என்னென்ன விதமான ஃபுட் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபோட்டோ எடுங்க ஃபோட்டோ எடுத்து அதை போஸ்ட் பண்ணுங்க உங்களோட குரூப்ல போஸ்ட் பண்ணதும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கும் நிறைய குரூப் வச்சிருப்பாங்க அந்த ரிலேட்டிவ்ஸ் அவங்களும் நிறைய குரூப்ஸ் வச்சிருப்பாங்க ஸோ ஒரு ஒரு குரூப்பா உங்களோட விஷயம் போக போக அதாவது நாட்டுக்கோழிக்கு சென்னையிலும் சரி கிராமப்புறங்களையும் சரி ரொம்ப வந்து விற்பனை வாய்ப்பு அதிகமா இருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து நாட்டுக்கோழியோட வந்து விழிப்புணர்வு அதாவது வந்து நாட்டுக்கோழியில் இவ்வளோ சத்து இருக்கு ஸோ நம்ம வந்து வாங்கி சாப்பிட்றதுல வந்து அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு இந்தந்த விஷயத்துக்குலாம் வந்து நாட்டுக்கோழி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத வந்து சென்னை ஆளுங்களும் சரி கிராமப்புறங்களையும் சரி கிராமப்புறங்கள நார்மலாகவே நாட்டுக்கோழி தான் சாப்பிட்றாங்க இப்போ வந்து சென்னையில் அதிகமாக வந்து நாட்டுக்கோழி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி தான் முட்டையும் நிறைய இடத்துல விற்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த மாதிரி இதை வந்து நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம கரெக்டான ஆர்கானிக்கான ஒரு விஷயத்தை பண்ணி அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க இப்போ ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் சொல்லி வைக்கலாம் இந்த மாதிரி நான் வந்து கோழி வளர்க்குறேன் இந்த மாதிரி இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு விற்பனைக்கு வேணுமா கண்டிப்பாக வாங்கிப்பாங்க உங்களோட வந்து பொருள் வந்து தரமாக இருந்துச்சு அப்படின்னா அப்புறம் நீங்கள் குரூப்பில் போடுறீங்க இந்த குரூப்பில் நீங்கள் எப்படி போடலாம் இப்போ 2.5 மாதத்துக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க இந்த மாதிரி உங்கள் எனக்கு வந்து முட்டை வேணும் அப்புறம் வந்து எனக்கு வந்து கறியாக வேணும் அப்படின்னா அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கரெக்டான டைமில் உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியும்ன்ட்டு ஒரு டார்கெட் இருக்கும் இல்லையா அந்த டார்கெட்டை ஃபாலோ பண்ணி ஒரு ஒரு விஷயமாக நீங்கள் அவங்க வந்து அழகாக கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் இது வந்து இதில் மட்டும் முடியாமல் ஹோட்டல்ஸில் இப்போ நிறைய ஹோட்டல்ஸில் நாட்டுக்கோழி வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நீ அவங்கக்கிட்டேயும் போயிட்டு வந்து நீங்கள் காமிக்கலாம் இந்த மாதிரி தான் நான் வந்து என்னோட கோழி வளர்க்குறேன் இந்த மாதிரி ஆர்கானிக்காக வளர்க்குறேன் நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்க அதாவது நீங்கள் கொஞ்சம் ரொம்ப லார்ஜ் அமௌண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க உங்களால் ஒரு நாளைக்கு வந்து 50, 60, 100 அந்த மாதிரி கொடுக்க முடியும் அப்படின்ற டைமில் வந்து நீங்கள் போய் ஒரு ஹோட்டல் அணுகுனீங்க அப்படின்னா உங்களோட பொருள் பொறுத்து அந்த தரத்தை பொறுத்து அவங்க கண்டிப்பாக வாங்கிக்க ஆரம்பிச்சாங்க வாங்கிக்க வந்து ஆரம்பிச்சிருவாங்க நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து விற்பனை வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடுங்க இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணக்கா எனக்கு வந்து அந்த அளவுக்கு எனக்கு வந்து யாரும் வந்து வாங்கலை யாரும் வந்து கேட்கல ஸோ நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அந்த விஷயத்தை பண்ணவே பண்ணாதீங்க இப்போ நீங்கள் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க எல்லாத்துக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க ஒரு 4 மாதம் 5 மாதம் போகுது நம்மளால் வந்து கரெக்டாக வந்து யாரும் வந்து வாங்கலை அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்காதீங்க இப்போ வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து நமக்கு வர ஆரம்பிச்சு கொடுக்கறது ஸோ வந்து உங்களுக்கு வாங்கலை அப்படின்னு நினைக்காம சோர்ந்து போகாமல் அந்த மாதம் எல்லாமே நமக்கு வந்து ஒரு அனுபவம் அதுதான் நம்ம வரவு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க அதுக்கப்புறம் எந்த விஷயத்துலையுமே முயற்சி நம்ம எடுத்து அதை கரெக்டான எஃபெக்ட் போட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக தோல்வி அடையவே அடையாது ஒரு டைம் இல்லைனாலும் ஒரு டைம் வந்து உங்களோட வந்து விற்பனை வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் ஸோ வந்து நீங்களும் கரெக்டான சமயத்தில் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் பட் ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எந்த புரோக்கர் எந்த இன்டர்மீடியேட்டரையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு இதில் காண்டாக்டில் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க உங்களோட பொருளை நீங்கள் நேரடியாக போய் கொடுங்க ஏன்னா வந்து இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு முட்டை வந்து 10 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க 10 ரூபாய்க்கு தான் எடுத்துப்பாங்க நீங்கள் புரோக்கரை போயிட்டு அணுகுனீங்க அப்படின்னாலே அவங்க 10 ரூபீஸ்க்கு தான் அதை எடுத்துக்கிறாங்க ஆனால் வந்து அவங்க விற்கிறது பார்த்தீங்கன்னா 15 ரூபாய் இருக்கும் ரேட் எல்லாம் நம்பளுது ஆனால் நடுவில் வந்து அவங்க 15 ரூபீஸ் அதாவது 5 ரூபாய் அவங்க அடிச்சிடுறாங்க ஸோ அந்த மாதிரி எந்த விஷயமே நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க நேரடியாக நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லுங்கள் நேரடியாக உங்களோட குரூப்பில் சொல்லுங்கள் நேரடியாக வந்து நீங்கள் பக்கத்தில் உங்கள் வீட்டில் இருக்கவங்க உங்கள் ரிலேஷன்ஸு ஏன்னா எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா ஸோ அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் சொல்லுங்கள் அந்த மாதிரி நேரடியாக பண்ணும்போது நமக்கு வந்து லாபம் வந்து நல்லபடியாக இருக்கும் இப்போ வந்து நிறைய பேர் நினைப்பீங்க இது வந்து பேசுறது ரொம்ப ஈஸி பட் இது நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க நம்மளோட முயற்சி நம்மளோட வெற்றிக்கான அடையாளம் ஸோ கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணுங்கள் எவ்வளோ விஷயம் பண்ணுறோம் எவ்வளோ செலவு பண்ணுறோம் சின்னதாக ட்ரை தான் பண்ணி பாருங்களேன்
சோ உங்களோட முயற்சி உங்களோட உங்களோட வந்து எஃபெக்ட் இருந்தது அப்படினா கண்டிப்பா இதுல மட்டும் இல்லங்க எல்லாத்தையுமே நம்ம வெற்றி பெறலாம் உங்க வெற்றி உங்களுக்கு எப்ப தெரியும் அப்படினு பாத்தீங்கனா உங்களோட தரம்தான் அதாவது நிறைய பேர் விப்பாங்க 10 பேர் விப்பாங்க ஆனா உங்களை தேடி கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிப்பாங்க அதாவது உங்களுக்கு ஒரு டிமாண்ட்ஸ் அதிகரிக்கும் அது வந்து நிறைய பேர் வந்து உங்களை தேடி வருவாங்க உங்களோட ஏரியால மட்டும் இல்ல மத்த இடத்துல இருந்தும் இங்க வந்து கரெக்ட்டான வந்து ஆர்கானிக் கேக் கிடைக்குது இல்ல ஆர்கானிக் கறி கிடைக்குது அப்படினு உங்களை தேடி வராங்க பாத்தீங்களா அதுதான் உங்களோட தரம் உங்களோட வெற்றி சோ வந்து நம்ம இத வந்து இப்டி தான் அதாவது வந்து பெரிய பிசினஸா தான் பண்ணனும் அப்படினா இல்லங்க நீங்க சின்னதாவும் ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களோட வீட்டுக்கு மேல அதுக்கு அப்புறம் உங்க முன்னாடி வந்து இடம் இருக்கு அப்படினாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்க மட்டும் ஸ்டார்ட் பண்ணாங்க உங்களோட வைஃப் இல்லனா உங்களோட பிரதர் அந்த மாதிரி இருக்கவங்களை வந்து நீங்க சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இத ஸ்டார்ட் பண்ணுங்க நார்மலா வந்து பாத்தீங்க அப்படினா சாப்பிடுற விஷயத்துக்கு ரிட்டையர்மென்ட்டே கிடையாதுங்க நல்ல பொருள் கொடுத்தீங்க அப்படினா சாப்பிடுறதுக்கு கண்டிப்பா ஆள் இருக்கு சோ இப்போ பாத்தீங்க அப்படினா நாட்டுக்கோழிக்கு வந்து நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கு சோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க நிறைய பேர் யோசிச்சிட்டே இருப்பீங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா சோ அதெல்லாம் விட்டுடுங்க ஸ்டார்ட் பண்ணனும் யாரெல்லாம் நினைச்சீங்களோ உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க இதுதான் அதுக்கான டைம் சோ யாரெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படினும் கீழ எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ பாத்தீங்கனா அதாவது அடுத்துல இன்னும் ரெண்டு மூணு வீடியோல வந்து உங்களுக்கு அதாவது அரசு மானியம் எப்படி கிடைக்குது என்னென்ன மாதிரியான செக்டார்ஸ்க்கு அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றது தாங்க இப்போ சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அந்த வீடியோ வந்து நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து அப்லோட் பண்ணுறேன் அது உங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்னென்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்னு கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க தேங்க்யூ